மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பேருந்து பயணம்னு தமிழக அரசு ஜூன் மாதம் அறிவிச்சிருந்தது. ஆனா இந்த அறிவிப்பு இன்னும் முழுமையா அமல்படுத்தப்படவில்லை அப்படின்னு மாற்றுத்திறனாளிகள் சிலர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் உரிமைக்காக குரல் கொடுக்கும் திரு நம்புராஜன் ஒரு வீடியோ பதிவை சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு புதிதாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மே மாதம் பொறுப்பேற்ற பிறகு ஜூன் மாதத்திலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளூர் பேருந்துகளில் டவுன் பேருந்துகளில் இலவச பயணம் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் 3 மாதம் 4 மாதமாகியும் சில இடங்களில் அமலாகலைங்கிறத சமீபத்தில் தாளவாடி மலையை நான் சொன்னேன், அதாவது மலைப்பகுதி. ஆனால் இங்கே இந்த மணமேல்குடியில் அறந்தாங்கி டெப்போ அறந்தாங்கி போக்குவரத்து அந்த டெப்போலேருந்து ஆவுடையார் கோயிலேருந்து மணமேல்குடிக்கு டவுன் பஸ் நம்பர் 19 இயங்குது. ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு வருதுன்றாங்க. ஆனால் அந்த பேருந்துலாம் இதுவரையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம் இல்லை, காசு கொடுத்து தான் போகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருக்குறாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் சில இடங்களில் நீ ஜெராக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏமாத்துறாங்க. நண்பர்களே, இது வந்து அரசு உத்தரவை மீறி போக்குவரத்து நடத்துனர்கள் எந்த விதமான அவங்களுக்கு பயிற்சியும் அறிவுறுத்தலும் இல்லாதனால இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் இல்லை, பல இடங்களில் நடக்கிறதுனால இதை தமிழ்நாடு அரசு குறிப்பாக போக்குவரத்து துறை உரிய கவனம் செலுத்தணும். இந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அறந்தாங்கி கோட்டாட்சியர் உரிய கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பேருந்தை உறுதிப்படுத்தணும். நாம் ஒரு சில மாற்றுத்திறனாளிகள்ட்டையும் கேட்கலாம், என்ன நடக்குது இங்கே பேருந்து பயணத்துக்கு காசு கேட்குறாங்களா? காசு கேட்குறாங்க. ஆ, டெய்லி காசு கொடுத்து தான் போகிறீங்களா? டெய்லி காசு தான் கொடுத்து போயிட்டு இருக்கோம். இது பல மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க? நான் எங்கள்கிட்ட கேட்டதுக்கு ஜெராக்ஸ் கேட்குறாங்க, ஜெராக்ஸ் கொடுங்க அப்போ தான் போகலாம் அப்படிங்கிறப்பில் வந்து. இது டெய்லி ஜெராக்ஸா? ஆமாம், டெய்லி ஜெராக்ஸ். ஒரு ஜெராக்ஸ் கேட்குறாங்க, போனால் பஸ்ஸில் போனால் ஜெராக்ஸ் கேட்குறாங்க. நண்பர்களே, உள்ளூர் பேருந்துகளில் ஜெராக்ஸ் கேட்க தேவையில்லை, நமக்கு வந்து அந்த அட்டை காமிச்சா போதும். அவங்க வந்து ஒரு பயணச்சீட்டு, இலவச பயணத்திற்கான சீட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் இது மீறி நடக்குது என்பதால் போக்குவரத்து துறையும் தமிழக அரசும் குறிப்பாக முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதே போல் ஈரோடு மாவட்டத்தில் தாளவாடி மலைப்பகுதியில் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த உரிமை மறுக்கப்பட்டதாக திரு நம்புராஜன் அவர்கள் சில நாட்களுக்கு முன் ஒரு வீடியோ பதிவினை வெளியிட்டிருந்தார். நான் தாளவாடி பேருந்து நிலையத்தில் இருக்கிறேன். நேற்றைய தினம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளூர் பேருந்துகளில் அவங்க இதுவரையும் உத்தரவு போட்டு 3 மாதங்கள் ஆகியும் பயண கட்டணம் செலுத்தி தான் பயணம் பண்ணுற விஷயத்தை போட்டோம். நேற்று மதியமே தாளவாடி போக்குவரத்து கழக டெப்போ மேனேஜர் தொடர்பு கொண்டு அதை இலவச பயணத்தை உறுதி செய்வதாக வாக்குறுதி அளித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன தகவல் அதிர்ச்சியாக இருந்தது. குறிப்பாக இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு உள்ளூர் பேருந்து மட்டும்தான் தாளவாடி மலைப்பகுதிகளில் 12 ஊராட்சிகளில் கிட்டத்தட்ட 100 ஊர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் சில ஊர்களுக்கு மட்டும் போய் வருது. எனவே நாம் மாற்றுத்திறனாளிகள் இந்த ஊர்களுக்கு போகக்கூடிய இந்த பேருந்தில் மட்டும்தான் பயணம் பண்ண முடியுது. ஏற்கனவே தாளவாடி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, அதாவது மொபசல் பஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பேருந்துகள் எல்லாம் அனுமதி இருக்கு. அதே போன்று இந்த ஒரு பேருந்து என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த விதத்திலையும் பயன்படாது என்பதால் மொபசல் பேருந்துகளிலும், அதாவது உள்ளூர் பேருந்து அல்லாத மற்ற பேருந்துகளிலையும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று, இலவச பயணத்திற்கான அனுமதி கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இங்கே இந்த ஒரு பஸ் தான் இருக்கா? ஒரு பஸ் தான் இருக்குது. வேற பஸ் எல்லாம் எத்தனை ஊருக்கு இந்த பேருந்து பஸ் போய் வருது? இது வந்து 6 ஊருக்கு போகும். 6-7 ஊருக்கு போகும். மொத்தம் எத்தனை ஊர் இருக்கு? மொத்தம் வந்து 12 ஊர் 100 ஊர் இருக்குது. 100 ஊரில் இது ஒன்று 10 ஊருக்கு தான் போகும். எனவே நண்பர்களே, தமிழக அரசும் போக்குவரத்து துறையும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கோவை கார்பரேஷனும் போக்குவரத்து துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இதில் உரிய கவனம் செலுத்தணும். இது விஷயத்தில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருடைய குறைகளை தீர்க்க பொறுப்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய கோட்டாட்சியர் கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாட்சியரும் இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்கேற்ப பேருந்துகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கும் வேளையில் அவர்கள் இலவசமாக பயணம் செய்வதிலாவது எந்த தடையும் இருக்கக்கூடாது.
அரசு அறிவித்தபடி ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் உரிய முறையில் அறிவுறுத்தப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் செவ்வனே வழங்கப்பட வேண்டும். இது போன்ற பல தகவல்களுக்கு இணைந்திருங்கள். பாகை வனத்தோடு நன்றி, வணக்கம்.